எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேரியர் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்க. அப்படி தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ அப்பப்போ அப்டேட் ஆகும். வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கவும், டிசிஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டோட நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்து கொடுக்கும். ஸோ 19 இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணாங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெபார்டரி டெக்னிக் கிரேட் 3 போஸ்டிங் தான். ஸ்டார்டிங் பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000 கொடுப்பாங்க பர் மந்த்துக்கு, ஸ்டார்டிங் நீ ஜாயின் பண்ண உடனே. ஸோ டோட்டல் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1508 போஸ்டிங். ஸோ இது ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரிட்டன் வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கேட்டகரி வைஸாக போஸ்டிங் வந்து செப்பரேட்டாக இது பண்ணி வச்சுருக்காங்க, பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜிடிபி, சிபிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, ஏஎஸ்டி, ஸோ எல்லா கம்யூனிட்டிக்கும் செப்பரேட்டாக பிரித்து வச்சுருக்காங்க எவ்வளோ போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய போஸ்டிங்க்கு எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணும்போது கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. டோட்டல் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1508 போஸ்ட்டு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அவங்களுடைய கம்யூனிட்டி டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நெக்ஸ்ட் மந்த்து 9ஆம் தேதியோட முடியுது. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஆஃப்டர் அந்த கம்ப்ளீட் முடிஞ்ச டேட்டோட 2 டேஸ் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் அதாவது பேமெண்ட் பண்ணுறதுக்கு 11ஆம் தேதி நெக்ஸ்ட் மந்த்தோட. ஸோ அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி, பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி. ஸோ இன்னும் 1 மந்த்து கேப் இருக்குது, அப்ளை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்னதான் பேமெண்ட்டு 8000 பர் மந்த் ஸ்டார்டிங்கில். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் இருக்குது, அலோவன்சஸ் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இது தெரியாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களாக்கும் ஏஜ் கொடுத்துருக்காங்க எல்லா ஒவ்வொரு கேட்டகரிக்கு ப்ளஸ் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு மினிமம் ஏஜ் வந்து 18 இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் 18 இருப்பீங்க, மேக்ஸிமம் ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஓசிக்கு வந்து பார்த்தீங்களாக்கும் 30, 40, 48, 57. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்களா 48 கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 57 மேக்ஸிமம் ஏஜ். ஸோ எல்லாமே ஒரே தான். ஸோ காமனாக தான் கொடுத்துருக்காங்க ஏஜ். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்களாக்கும் +2 முடித்து நீங்கள் 1 இயர் கோர்ஸு மெடிக்கல் லேபரேட்டரியில் 1 இயர் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஜஸ்ட்டு +2 நார்மலாக முடிச்சிருப்பீங்க, +1 இயர் லெபாரேட்டரி கோர்ஸ். லெபாரேட்டரி கோர்ஸ் மோஸ்ட்லி நிறைய பேர் முடிச்சிருப்பீங்க. ஸோ 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க அவங்களுக்கானது தான். ஸோ +2 லெபாரேட்டரி கோர்ஸ் 1 இயர், இவங்க தான் அதுக்கான எலிஜிபிள். ஸோ அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இது பார்த்தீங்களாக்கும் நீங்கள் அந்த +2 மார்க், எஸ்எல்சியோட மார்க்ஸ் 20% வந்து அதில் கன்சிடர் பண்ணுவாங்க, ப்ளஸ் உங்களுடைய அந்த லெபாரேட்டரி மார்க் வந்து 50% வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இதை வச்சு தான், இந்த லிஸ்ட்டை வச்சு தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்களாக்கும் எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 300, அதர் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 600. ஸோ ஃபீஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ +2 அந்த டெக்னிக்கல் லெபாரேட்டரி டெக்னிக்கல் 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் தான், லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த லேப் முடிச்சிருக்க கோர்ஸ் முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து கிடைக்காது. இது நல்ல ஒரு அரிய வாய்ப்புன்னு சொல்லலாம், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கேரியர் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படி நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ அப்பப்போ அப்டேட் ஆகும். வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.